அங்கிங்கெனாதபடி தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரத்துடைய வளர்ச்சி தலை தூக்கி இருக்கிறத பார்க்குறோம். தினமும் பார்க்குறோம் போதை சம்பந்தமாக ஒரு கைது இல்லை ஒரு அடாவடி ஒரு ரகலை அப்படின்றத பார்க்குறோம். ஏன் நம்மளுடைய சமீபத்தில் விழுப்புரத்தில் கூட இந்த போதையால் இரண்டு வாலிபர்கள் ஒரு ஆளை வெட்டி கொன்ற சம்பவத்தை கூட நம்ம பார்த்தோம். அதை அப்படி இருக்கிறச்சே என்சிபியோட அலுவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடே வந்து கிட்டத்தட்ட சென்னை குறிப்பாக சொல்லணும்னா இந்த போதை கடத்தலுடைய ஒரு தலைநகராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த போதைக்கான தேவையான ஒரு முக்கியமான பொருளான ஹெஃபிட்ரைன் அப்படின்ற ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து எளிதாக கிடைக்கிறது. இங்கே பல இடத்துல நாங்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்கோம், பெரியமேட்டில் பறிமுதல் செஞ்சுருக்கோம், அதே மாதிரி புனேயில் பறிமுதல், கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெண்டு பறிமுதலே வந்து கிட்டத்தட்ட 4 கிலோ ஹெபிட்ரைன்ற ஒரு போதை பொருளாக இருக்கிறது. மேலும் நாங்கள் எங்கெல்லாம் இந்த பறிமுதல் பண்ணுறோமோ அது எல்லாமே லீடிங் டு ஒரு சென்னையில் ஒரு ரெண்டு இடத்துல இருந்தால் இது சப்ளை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்று வந்து மண்ணடி, இன்னொன்று வந்து திருப்ளிகேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொல்கிறார். அதனால் அவர் ஒரு அச்சத்தில் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு இல்லை குறிப்பாக சென்னை வந்து இந்த போதையுடைய தலைநகரமாக மாறுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி பல முறை நாம் சிடிவியில் சொல்லியிருக்கிறோம். மிகவும் வருத்தப்படக்கூடிய தமிழகத்தின் நிலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி நகர்னு ஒரு பகுதி இருக்குது, அதாவது இங்கே இருக்கிற ஸ்லம்மெல்லாம் கொண்டு போய் ரீலொகேட் பண்ணி மெட்ராஸ்க்கு வெளியில் வந்து கண்ணகி நகர்னு ஒரு குடியிருப்பு பகுதி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கண்ணகி நகரில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி ஒரு பிரபலமான தனியார் டிவி வந்து பேட்டி எடுத்தாங்க அவங்கள பெண்கள்கிட்ட. அந்த பேட்டி ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அவங்க ஒரு 7-8 பெண்கள்கிட்ட கேட்குறாங்க. அதில் வந்து அவங்க இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் குட்டி இப்படியே கை வச்சு பண்ணுவோம், குட்டி குட்டி புள்ளிங்கோ எல்லாம் போதை அடிச்சுட்டு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாம் பல மீடியாக்களில் வந்தது, யூடியூப்லலாம் வந்து கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சாதாரண பெண்மணி சொன்ன அந்த கருத்தை இன்றைக்கு இந்த நம்முடைய அரசனுடைய அமைப்பு வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. ஆக தொடர்ந்து ஒரு ஆண்டுகளாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. இப்போது அங்கீகாரம் செய்யப்பட்ட அந்த அமைப்பு மூலமாக பொது வெளியிலே வைக்கப்படுகிறது. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நிலைமை. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரிகளில், கல்லூரி வாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில், ஏத்துமாருக்கு உள்ள கடையில் போதைப்பொருள் கிடைக்கும். அதே போல் எல்லா பள்ளிக்கூடங்களிலே கிடைக்கும். ஒவ்வொரு குழந்தைகளும் எப்படி இருப்பாங்கன்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்குது. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. எப்படி இருக்குது? காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? இப்போ நான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் எழுதி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் நீங்கள் இப்போ ஒரு கடையில் போய் வாங்கினீங்கன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. அவர் வந்து 20 போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீ 30 கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் டாக்டர் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி உள்ள ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு சொன்னீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்லை வெறும் அந்த அட்டை கொண்டு போய் கொடுத்து கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஸ்லீப்பிங் டோஸுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ரெகுலேட் பண்ணக்கூட முடியக்கூடிய ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குன்னா போதைப்பொருளை பண்ண முடியாதா? ஏன் முடியல? போலீஸ் தெரியாமல் நடக்குமா எல்லாமே? அப்போ இந்தளவுக்கு வந்து ஒரு லூஸ்லி அசோசியேட்டட் ஒரு பெரிய மாஃபியா நெட்வொர்க் இருக்கிறது, இல்லாமல் இது நடக்குமா? அதுதான் நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் குறிப்போனால் இந்த குடிசை பகுதிகளெலாம் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரக்கு வந்து ஸ்மக்கிள் பண்ணுறதுக்காகவே எம்ப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க இளைஞர்களை. நீங்கள் இதை எப்போயே கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வா, அவனுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கும். ஆகவே சுயமாக ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய தொழில் போல் செய்கிறாங்க. அவங்க தெரியாமல் அவனை ரெண்டு எடுத்து சாப்பிட்ருவான், போதை கடுமையாகிடுவான். இப்படிப்பட்ட அபாயகரமான சூழ்நிலையில் தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது. இதை பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம். பெற்றோர்கள் விழிப்பாக இருக்கணும். எங்கேயா இந்த மாதிரி போதை நடமாட்டம் இருக்குது, ஏதாவது பள்ளிக்கூட வாசலில் கல்லூரி வாசலில் என்று தெரிந்தால் உடனே வந்து தகவல் கொடுக்கணும். இது வந்து ஆன்லைன்லேயும் கொடுக்க முடியும். நம்ம தமிழக காவல்துறை பற்றி தெரியும், தகவல் சொன்னால் என்ன மாதிரி செயல்படுவாங்க, யாரை காப்பாற்றுவாங்க அவங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் அது மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இருக்குது, அதில் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பங்கு. ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், இந்த போதை பொருள் இப்போ பிடிச்சிருக்காங்க இல்லையா. சாதாரணமாக வந்து நம்ம குடிப்பழக்கம் அதிலே தமிழகத்தை தமிழ்நாட்டை தீர்வு வச்சுட்டாங்க. முதல் ஃபஸ்ட் பாயிண்ட்டு
அந்த ஒரு பேனா, அந்த எத்தனை அடி உயரம், அந்த பேனா போட்ட கையெழுத்து தான். பழக்கமே இல்லாத பூர்ண மதுவிலக்கிற தமிழகத்துக்கு குடிக்கக்கூடிய தமிழகமாக மாற்றிய பெருமை அந்த திமுக கட்சி தலைவரையே சாரும், முன்னாள் முதலமைச்சரையே சாரும். அந்த அது ஒரு போதை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா மாதிரி உள்ள சில பொருட்கள், ஓபியம், அந்த செடி வச்சு அது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய இதெல்லாமே, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், அதாவது ஒருத்தனுடைய மனநிலையே முழுக்க பாதிக்கக்கூடிய ட்ரக்ஸ், ரொம்ப ஹைலி சோஃபிஸ்டிகேட்டட் ட்ரக்ஸ். அப்படிப்பட்ட ட்ரக்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹப்பாக சென்னை மாறி இருக்கின்றது என்கிற ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை தான் இந்த செய்தி மூலம் இங்கே சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ கவலைக்கு ஒரு விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் வந்து பஞ்சாப் என்று சொல்லுவார்கள். ஏன்னா பாகிஸ்தானுக்கு க்ளோஸ் நெக்ஸஸ், அங்கேருந்து ஈஸியாக எல்லை மூலமாக அப்படி பஞ்சாப்பை வந்து போராடம் குணப்படுத்த பஞ்சாபியர்களே சீக்கியர்களே இன்றைக்கு தூங்கக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறது போதை பழக்கம் கடந்த 10 ஆண்டுகளில். இப்போ அந்த மாதிரி ஈஸி டார்கெட்டாக தமிழகம் மாறி இருக்கிறது. இதுக்கு பின்னணியில் வந்து இன்னொரு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. எல்டிடிஇ போன பிறகு ஸ்ரீலங்காவுடைய மேற்கு கடற்கரையை முழுக்க முழுக்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைப்பிடிக்கு போயாச்சு. அந்த மேற்கு கடற்கரை பகுதி ஸ்ரீலங்காவுக்கு, அதை ஒட்டி நம்ம இந்தியா இருக்கிறது, தமிழகத்துடைய கிழக்கு கடற்கரை பகுதி ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீமுடைய கைக்குள்ளூர் கீழக்கரையில் நீங்கள் போய் எதாவது பண்ண முடியுமா? ராமநாதபுரத்தில் போயிட்டு அந்த பெரிய கடவீதியில் போய் நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? முஸ்லீம்களுக்கு மீறி எதாவது பண்ண முடியுமா? உண்மையிலே நியாயமான ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியாது. அவங்க தான் அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், பேரலல் கவர்மெண்ட், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே அந்த போதைப்பொருள் கடத்தக்கூடிய மையமாக தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையும் ஸ்ரீலங்காவின் மேற்கு கடற்கரையும் ரெண்டு பக்கத்தில் கூட முஸ்லீம் அந்த நெக்ஸஸ், அதன் மூலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழகத்துடைய தலைநகர் சென்னையாக இருக்கின்ற காரணத்தினால இது ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான ரீசன் சொல்லப்படுகிறது. ஆக எப்படிப்பட்ட ஆபத்து பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்ன செய்தியிலேயே கூட இந்த செய்தியில் வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. அந்த படித்து பார்க்கும்போது யாரோ அபூபா அப்துல் பாஷாவை யாரோ ஒருத்தர் ராமநாதபுரத்துலேருந்து, அவர் ஒருத்தர் பேர் தான் போட்டிரு, மற்றவங்க பேர்லாம் போடல, மற்றும் பெரியமேடு மற்றும் மண்ணடி மற்றும் திருவல்லிக்கேணி, அங்கெல்லாம் யார் அரெஸ்ட் பண்ணாங்க பேர் போடல, போட மாட்டாங்க, ஏன்னா அவங்கள காப்பாற்றணும். ஒரு பேர் தெரியாமல் வந்துடுச்சு ராமநாதபுரத்தில் யாரோ ஒரு முஸ்லீம். பெரியமேட்டில் யாருன்னு உங்களுக்கே தெரியும், மண்ணடினா யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் கடத்தக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் தான். நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எல்லா முஸ்லீமும் போதைப்பொருள் கடத்தலாம் நான் சொல்லலை, ஆனால் போதைப்பொருள் கடத்தக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லீமாக இருக்காங்க. இந்த போதை என்பது என்ன ஆகும்னா, இந்த போதையிலேருந்து அடுத்து வந்து ஒரு கிரைம் வரும். இந்த போதை பழக்கம் குற்றச்செயலை ஊக்குவிக்கிறது, குற்றச்செயல் வயலன்ஸ் வரும் அடுத்தது, கண்ட்ரி வில் டீஸ்டெபிளைஸ். ஆக இங்கிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கொண்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஐயப்பன் கோயில் சமயத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய போலீஸ் ரிப்போர்ட் இதை பற்றி பல முறை நம்மளும் பேசியிருக்கோம், பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து கிரைம் ரேட் ஹேஸ் டிக்ரீஸ் எவ்ரி இயர், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா இருக்கும், டப்புன்னு குறைஞ்சிரும், அப்புறம் 2 மாதம் கழிச்சு அதிகரிக்கும். அதுக்கு என்ன காரணம்னு அழகாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போகின்ற காரணத்தினால் கிரைம் ரேட் இஸ் டிக்ரீஸிங் இன் தீஸ் 2 மந்த்ஸ். அப்போ ஐயப்பன் குற்றங்களை குறைக்கிறார், ஒரு பெரிய விழிப்புணர்வு வர வேண்டும். இதை பற்றி ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று, ஒரு போன வாரம் நினைக்கிறேன், துக்ளக்குடைய கேள்வி பதிலில் வந்திருக்கு, நல்ல பொருத்தமாக வந்திருக்கிறது, அதோடு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கே எம் முன்ஷி என்பவர் கிருஷ்ணவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுத்து பெரிய புத்தகங்களாக போட்டிருக்கார், அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். கிருஷ்ணர் என்பது ஒரு ஹிஸ்டாரிக், அதாவது ஒரு வரலாற்று ரீதியாக நாட்டில் வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு மகா புருஷன், ராமனு கண்ணனும் அப்படித்தான். அந்த கிருஷ்ணாவதாரம் என்ற கே எம் முன்ஷியுடைய புத்தகத்தில் ஒரு பகுதியை எடுத்து மொழிபெயர்த்து ஏற்கனவே துக்ளக் ஆசிரியர் கூட குருமூர்த்தி அவர்கள் ஒருவரை பேசியிருக்கார், நான் அதை கேட்டிருக்கிறேன். இந்த வாரம் கேள்வி பதிலில் அந்த மொழிபெயர்ப்பை அப்படி போட்டிருந்தார். கம்சனுடைய ஆட்சியில் இதே போல் கொடுங்கோல் ஆட்சி தான். இவனை எதிர்த்து மக்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைக்கிறான் கம்சன். அப்போ பஹூகா என்ற அவன் ஒரு அமைச்சர்,
அந்த அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறான். மக்கள் ஏதாவது விழிப்படைந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? அப்போ அவர் ரெண்டு டிப்ஸ் கொடுக்குறான். மக்களுக்கு இலவசங்களாக ஏதாவது கொடுக்கணும், கஜானதை இலவசமாக கொடுத்துடணும், இந்த இந்த வாங்கிக்கோ, தங்க காசு வாங்கிக்கோ. இலவசங்களை கொடுத்தால் மக்கள் வந்து உன்னை எதிர்த்து பேச மாட்டாங்க, ஒன்று. ரெண்டாவது, மக்களை போதைப் பொருளுக்கு, அந்த காலத்தில் என்ன போதை இருந்தோ வேறு போதைப் பொருள் இருந்துருக்கும், மதுவுக்கு, ஆசைக்கு அடிமைப்படுத்தி விட்டால் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்படித்தான் கம்சன் ஆட்சி நடத்தியிருக்கிறான். ஆகவே கம்சன் நடத்திய கொடுங்கோல் ஆட்சிக்கு மக்கள் எதிர்ப்பு இல்லாமல் செய்வதற்கு காரணமாக இருந்தது இலவசங்களும் மக்கள் ஆசை தூண்டிவிட்டதும் இந்த போதைப் பொருட்களும் தான். இப்படி அதில் கிருஷ்ணாவதாரில் கே முன்ஷி எழுதியிருக்கார். நம்முடைய புராணங்கள் அதான் எழுதியிருக்கிறது. ஆகவே தமிழகம் மக்களை, இப்படிப்பட்ட மக்களை எதிர்ப்பு இல்லாமல் திராணி இல்லாமல் அங்கே படுத்து மப்புலியாக இருக்கணும் என்று சொல்லி தமிழகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வேலையை அந்த கருணாநிதி அவர்கள் ஆரம்பித்தார். முதல்ல அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக அங்கிருந்து ஒவ்வொரு படியாக வளர்ந்து இன்று ஒரு அபாயகரமான போதைப் பொருளை மையமாக தமிழகம் போய்கொண்டிருக்கிறது. இதை எதிர்க்கணும். ஆர்எஸ்எஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், பிரகாஷ்னு பேர், மாநில பொறுப்பில் இருக்கார். இப்போ 3 மாநிலங்களை சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பெரிய முயற்சி ஒரு வருஷம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பல கல்லூரிகளுக்கு போய் கல்லூரிகளுக்கு போதைப் பழக்கம் வரக்கூடாது என்று அந்த பிரின்சிபால்கிட்ட சொல்லி அந்த மாணவர்கள் கூப்பிட்டு பேசி நாங்கள் யாருமே போதைப் பொருளுக்கு நாங்கள் வந்து அடிமையாக மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வைக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் சில 100,000 பேர் இண்டிவிஜுவலாக போய் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு கல்லூரியில் போய் இதை பற்றி பேசி ஒரு பெரிய முயற்சியாக ஒரு பெரிய ஒரு மிஷன் மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். இதே போல் ஒவ்வொருத்தரும் செய்யணும். பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பொதுமக்கள் விழிப்போடு இருக்கணும். சமூக வலைத்தளங்களை பற்றிய நமக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லணும். இப்படிலாம் சொல்லி அரசாங்கம் வந்து எதிர்க்கணும், தடுக்கணும். அது ஒரு பக்கம், ஒரு பெரிய மக்கள் எழுச்சி வருவதன் மூலமாக இதை நாம் தடுத்து நிறுத்த முடியும். அப்படிப்பட்ட வேலை செய்வதிலே நம் ஒவ்வொருத்தருக்கும் பங்கேற்க நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.